தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் அப்படினா என்னன்னா, ஒரு தொடர்ல இரு சொற்கள் வந்து, ஒரு தொடர்ல பாத்தீங்கனா ரெண்டு சொல் வந்து, அந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில எந்த ஒரு சொல்லோ எந்த ஒரு உருபோ மறையாம நின்னு பொருள் தந்துச்சு அப்படினா அத தொகாநிலை தொடர் அப்படிம்பாங்க. சரி, தொகைநிலை தொடர் அப்படினா என்னன்னா, ஒரு தொடர்ல ரெண்டு சொல் இருக்கு, அந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில சொல்லோ ஏதாவது ஒரு உருபோ மறைஞ்சு நின்னு பொருள் வந்து தந்துச்சு அப்படினா அது தொகைநிலை தொடர் எனப்படும். அப்ப தொகாநிலை தொடர்னா என்னன்னா, ஒரு தொடர்ல ரெண்டு சொல் வந்துச்சுன்னா அந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில எந்த ஒரு சொல்லோ எந்த ஒரு உருபோ மறையாம அப்படியே நின்னு பொருளை உணர்த்துச்சு அப்படின்னா அது தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 9 வகைப்படும். என்னென்னா, எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைசொல் தொடர், உரிசொல் தொடர், அடுக்கு தொடர் அப்படின்னு தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். இந்த 9 வகைகளையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். எழுவாய் தொடர், இலுவாய் தொடருக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, மல்லிகை மலர்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மல்லிகை அப்படிங்கிறது இலுவாய், மலர்ந்தது அப்படிங்கிறது பயனிலை. மல்லிகை அப்படின்ற இலுவாயை தொடர்ந்து மலர்ந்தது அப்படின்ற பயனிலை அமைஞ்சிருக்கு. இந்த ரெண்டு சொல்லுக்கும் இடையில எந்த ஒரு சொல்லும் மறையாமல் வந்து பொருளை தருது, அப்போது இது இலுவாய் தொடராகும். பார்த்தீங்கன்னா மல்லிகை மலர்ந்தது, என்ன மலர்ந்தது, மல்லிகை மலர்ந்தது. இந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில எந்த ஒரு சொல்லோ உருபோ மறையாமல் அப்படியே நின்று பொருளை தருது, அப்போ இது இலுவாய் தொடர். பாருங்க, மல்லிகை மலர்ந்தது, என்ன மலர்ந்தது, மல்லிகை மலர்ந்தது. என்ன மலர்ந்தது, கனகாமரம் மலர்ந்தது. சரிங்களா, இந்த மாதிரி இந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில எந்த ஒரு சொல்லும் மறையாம வந்திருக்கு, அப்ப இது இலுவாய் தொடர். அடுத்தது விழித்தொடர். விழித்தொடருக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, நண்பா படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விழித்தொடர் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். விழி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழைத்தல் அப்படின்னு அர்த்தம். மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஆயாளை விழிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. விழிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கூப்பிடு அப்படின்னு அர்த்தம், அழைத்தல் அப்படின்னு அர்த்தம் விழி அப்படிங்கிறதுக்கு. அப்போது நண்பன் அப்படின்ற ஒரு சொல் இருக்கு. அப்போது என்ன விழியில் வந்து சொல்லணும் அப்படின்னா, அதாவது கூப்பிட்றதுனா அப்படின்னா நண்பா அப்படின்னு கூப்பிடுவோம். நண்பன் அப்படின்ற சொல்ல நண்பா அப்படின்னு கூப்பிட்றதுக்கு உபயோகப்படுத்துவோம். இதில் பார்த்தீங்கன்னா நண்பா படி, யாரை படிக்க சொல்கிறான், அவன் நண்பனை வந்து படிக்க சொல்கிறான், நண்பா படி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நண்பா அப்படின்ற விழி பெயர் பார்த்தீங்கன்னா படி அப்படின்ற பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. இதுக்கு இடையில எந்த ஒரு சொல்லும் மறையாமல் வந்து பொருளை வந்து உணர்த்துது, நண்பா படி அப்படின்னு சொல்கிறான். இந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சொல்லோ உருபோ மறையாமல் வந்து பொருளை உணர்த்துது, அப்போ இது விழித்தொடர் ஆகும். அடுத்தது வினைமுற்று தொடர். வினைமுற்று தொடருக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்றனர் வீரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சென்றனர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வினைமுற்று. எப்படி இது வினைமுற்று அப்படின்னா, சென்றனர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா போகிறாங்க அவங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது நடந்து போகிறாங்க, நடந்து போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு செயல், செயல் அப்படின்னா வினை அப்படின்னு அர்த்தம். சென்றனர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்போ அவங்க போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதோட அது பார்த்தீங்கன்னா முற்று அடைஞ்சிருச்சு, அப்போ இது வினைமுற்று. அந்த வினை பார்த்தீங்கன்னா அந்த செயல் பார்த்தீங்கன்னா முற்று அடைஞ்சிருச்சு, அப்போ இது வினைமுற்று. இதோட வீரர் அப்படின்ற பெயர் வந்து முடிஞ்சிருக்கு, சென்றனர் வீரர் அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கு இடையில எந்த ஒரு சொல்லும் மறையாமல் வந்து பொருளை உணர்த்துது, சென்றனர் வீரர் அப்படின்னு. இந்த சென்றனர் அப்படின்ற சொல்லுக்கும் வீரர் அப்படின்ற சொல்லுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சொல்லும் மறையாமல் வந்து பொருளை உணர்த்துது, அப்போ இது வினைமுற்று தொடர். பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடருக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, வரைந்த ஓவியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வரைந்த அப்படின்றது எச்ச வினை. எச்ச வினை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். முதல்ல வினை அப்படின்னா என்னென்னா செயல் அப்படின்னு அர்த்தம். வரைந்த அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வரைகிறாரு, வரைகிறது பார்த்தீங்கன்னா ஒரு செயல், செயல்னா வினை. அப்போது எச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சொல்லுடைய பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நின்றுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் எச்சம் அப்படின்னு அர்த்தம். வரைந்த அப்படின்னு இருக்குது, சரிங்களா, இந்த சொல்லுடைய பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்குது, அப்போ இந்த வினை முற்று பெறாமல் எஞ்சி நிற்குது, அப்போ இது என்ன, எச்ச வினை. அப்புறம் ஓவியம் பாருங்கள், ஓவியம் அப்படிங்கிறது பெயர் சொல். இந்த மாதிரி வரைந்த அப்படின்ற எச்ச வினை ஓவியம் அப்படின்ற பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கு. இதுக்கு இடையில பாருங்கள் எந்த ஒரு சொல்லும் மறையாமல் வந்து பொருளை உணர்த்துது, வரைந்த ஓவியம். என்ன ஓவியம் அது, வரைந்த ஓவியம், சரிங்களா, நல்ல பொருளை உணர்த்துது. இந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில எந்த ஒரு சொல்லும் மறையாமல் வந்து பொருளை உணர்த்துது, அப்போ இது பெயரச்ச தொடர் ஆகும். அடுத்தது வினையச்ச தொடர். வினையச்ச தொடருக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, தேடி பார்த்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் தேடி அப்படின்றது வினையச்ச சொல். வினையச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேடுறது பார்த்தீங்கன்னா ஒரு செயல், செயல்னா வினை.
எச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சொல்லுடைய பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கிறது தான் எச்சம். இதில் பார்த்தீங்கன்னா தேடி அப்படின்னு வந்திருக்கு. இந்த வினை வந்து பார்த்தீங்கன்னா முற்று பெறாமல் எஞ்சி நிற்கிது, அப்போ இது வினை எச்சம். அப்போ தேடி அப்படின்றத பார்த்தீங்கன்னா என்ன சொல்னா வினை எச்ச சொல். பார்த்தான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வினை முற்று சொல். சரி, இப்போ வினை முற்று சொல் அப்படின்னா என்ன அர்த்தம், பார்க்குறான் சரிங்களா, பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினை தான். அப்போது அவன் என்ன பண்ணான், அவன் பார்த்தானா, அவன் பார்த்தான், அவன் தேடி பார்த்தான், அதோட வந்து பார்த்தீங்கன்னா அது முற்று அடைஞ்சிருச்சு சரிங்களா. அப்போ பார்த்தான் அப்படிங்கிறது வினை முற்று சொல். இப்போது தேடி அப்படின்ற வினையச்ச சொல், பார்த்தான் அப்படின்ற வினை முற்று சொல் கொண்டு முடிஞ்சு இந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில எந்த ஒரு சொல்லும் மறையாமல் வந்து பொருளை உணர்த்துது, அப்போ இது வினையச்ச தொடராகும். அவன் தேடி பார்த்தானா, அவன் தேடி பார்த்தான். அந்த தேடி பார்த்தான் அப்படின்ற ரெண்டு சொல்லுக்கு இடையில எந்த ஒரு சொல்லும் மறையாம வந்து பொருளை உணர்த்துது, அப்போ இது வினையச்ச தொடராகும். அடுத்தது வேற்றுமை தொகாநிலை தொடர். இப்போது தொகைநிலை தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருபான ஐ பார்த்தீங்கன்னா மறைந்து வந்து பொருளை உணர்த்துது, அப்போ அது வேற்றுமை தொகை. இது வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகாநிலை தொடர். எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கவிதையை எழுதினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கவிதையை ஐ அப்படின்ற இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாகவே வந்து பொருளை உணர்த்துது, அப்போ இது வேற்றுமை தொகாநிலை தொடர் ஆகும். வேற்றுமை தொகை அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த ஐ அப்படின்ற வேற்றுமை உருவம் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு நின்று பொருள் தரும். மறைஞ்சு நின்று பொருள் தந்துச்சுன்னா வேற்றுமை தொகை சரிங்களா. வெளிப்படையாகவே வந்து பொருளை உணர்த்துச்சு அப்படின்னா வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்தது இடைசொல் தொடர். இடைசொல் தொடருக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், மற்று பிற அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பிரித்தெழுதுனா மற்று கூட்டல் பிற அப்படின்னு பிரித்தெழுதலாம். இதில் மற்று அப்படின்ற இடைசொல் வெளிப்படையாக வந்திருக்கு. அடுத்தது பிற அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா நின்று பொருள் தருது. மற்றுங்கிறது இடைசொல், பிற அப்படிங்கிறது சொல், அந்த பிற அப்படின்ற சொல் நின்று பொருள் தருது, அப்போ இது இடைசொல் தொடர். மற்று பிற உரிசொல் தொடர். உரிசொல் தொடருக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சாலவும் நன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உரிசொல் தொடர் அப்படின்னா என்னென்னா உரிசொல்லோட பெயரோ வினையோ தொடர்வது தான் உரிசொல் தொடராகும். பாருங்கள் எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சாலவும் நன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சால அப்படின்றது உரிசொல், அதனை தொடர்ந்து நன்று அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக நின்று பொருள் தருது, அப்போ இது உரிசொல் தொடர். அதாவது நன்று, என்ன நன்று, சால நன்று சரிங்களா, ரொம்பவும் நல்லா இருக்கு, மிக்க நன்று அப்படின்னு பொருள் தருது சரிங்களா, ஒரு சிறப்பான பொருளை வந்து தருது, அப்போ இது உரிசொல் தொடர். இதில் பார்த்தீங்கன்னா சால அப்படின்றது உரிசொல், இது வெளிப்படையாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் நன்று அப்படின்ற சொல் நின்று பொருள் தருது, அப்போ இது உரிசொல் தொடர். அடுத்தது அடுக்கு தொடர். அடுக்கு தொடருக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நன்று நன்று நன்று. இதில் ஒரே சொல் நிறைய தடவை அடுக்கி வந்திருக்கு, அப்போ இது அடுக்கு தொடர் ஆகும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு விழாவுக்கு தலைமையாக வராரு, தலைவர் அவர்களை வருக 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 வென்று வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போது ஒரே சொல் பல முறை அடுக்கி வந்துறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நன்று நன்று நன்று, வருக வருக வருக, மீண்டும் மீண்டும் மீண்டும், இந்த மாதிரி. இதுதான் பார்த்தீங்கன்னா தொகாநிலை தொடருடைய 9 வகைகள். இன்னொரு தடவை என்னென்ன வகைகள் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள், எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைசொல் தொடர், உரிசொல் தொடர், அடுக்கு தொடர். இது பார்த்தீங்கன்னா தொகாநிலை தொடருடைய 9 வகைகள்.